simple and easy veg noodles eppadi seiyadhu paapom vaanga. Hi hello, welcome to Yamini's kitchen. Iniki Yamini's kitchen la vande inda noodles eduthu vechiruken. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இங்கே நூடுல்ஸ் வந்து அந்த மாதிரி நூடுல்ஸை வாங்கி வச்சு நான் இப்போ ஒன் பாட் மெயிலாக நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். நூடுல்ஸ் செய்ய வந்து நான் கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட், அப்புறம் வந்து கொஞ்சமாக தக்காளி, ஆனியன், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து லெமன் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நூடுல்ஸை இன்றைக்கி ஒன் பாட் மீலாக ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து நான் தண்ணியை ஹீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் வேகும் போதே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கேன், அதோட உப்புமே சேர்த்துக்கிறேன். அப்பதான் நூடுல்ஸ்ல வந்து நல்லா வேகும் போதே உப்பை போட்டாதான் வந்து நூடுல்ஸ்ல வந்து உப்பு பிடிக்கும். இது ஒரு 7-8 நிமிஷத்துல வெந்துடும். நூடுல்ஸ் வெந்துருச்சு, நான் இப்போ வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்த சூடான நூடுல்ஸ் மேலே நான் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக அப்போ வந்து அதனுடைய சூடு குறையும் சொல்லிட்டு பிளேட்டில் வந்து நான் இந்த நூடுல்ஸை கொட்டிக்கிறேன். இதை கொஞ்ச நேரம் பரப்பி வைக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறணும். கொஞ்சமாக எண்ணெய் எப்படியும் மேலே விட்டுக்கிறேன். ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், ஆறட்டும். நான் வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன் வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரை பண்றதுக்கு. நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, அதனால நான் காஞ்சி மிளகாய் சேர்க்கிறேன் கட் பண்ணி. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் அதையுமே போட்டுக்கலாம். அடுத்தது நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். காஞ்சி மிளகாய் அந்த பூண்டுலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டுலாம் நல்ல ப்ரௌன் ஆகணும். நான் வந்து கூட பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனியன் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூனுக்கு. ஒரு கேரட் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வடமிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஐஸ் தான் வச்சு நம்ம இந்த காயெல்லாம் நான் வந்து ஃப்ரை பண்ணணும். இருந்தாலுமே காய் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது நடுப்புறேன். இப்போ நான் கேபேஜ் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெஜிடபிள்ஸ் உப்பு சேர்த்துக்கிறேன். நிறைய வெஜிடபிள் போட்டு நம்ம செய்யறதுனால வந்து பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு தரலாம்.
இப்போ இந்த நூடுல்ஸ்ல வந்து நல்ல மல்டி கிரெயின் நூடுல்ஸும் ஆட்டா நூடுல்ஸும் எல்லாமே கிடைக்குது. நீங்க அதையுமே வாங்கி ட்ரை பண்ணலாம். ட்ரை ஆறுகணும். ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இது சேர்த்தா இருந்தா நீங்களும் சேர்த்துங்க. காரத்துக்கு நான் வந்து காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்ப நான் வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியா வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெஜிடபிளோட. நீங்க மஷ்ரூம்ல இருந்துச்சுன்னா கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு என்கிட்ட மஷ்ரூம் இல்லை, அதனால தான் நான் ஆட் பண்ணல. நான் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் பொடி யூஸ் பண்ணீங்க. நான் வந்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களே இருந்தா சேர்த்துங்க, நல்லா இருக்கும். இனிமே கூட கொஞ்சம் லெமன் போட்டுக்கிறேன். உங்க வீட்டுல லெமன் இல்லைன்னா நீங்க வினிகரும் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. ஒன் பார்ட் மீல், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம நூடுல்ஸ் மட்டும், வீட் நூடுல்ஸ், மல்டிகிரெயின் நூடுல்ஸ் நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா ஈஸியா செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. இந்த மாதிரி தான் ரெடியா இருக்கு நூடுல்ஸ். இதுல நான் கொஞ்சமா மயனே சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சீஸும் பட்டனும் இல்லை இன்னைக்கு, அதனால நான் கொஞ்சமா மயனே சேர்த்துக்கிறேன். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இதோட கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒன் பாட் மீல் வெஜ் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரம் யாம்னிஸ் கிச்சன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.